ரஜினி சார் வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன தான் சொல்லி கொடுத்தா கூட, என்ன தான் சொல்லி புரிய வச்சா கூட, ஒரே ஒரு கேள்வி வந்து ஜென்ரலாக வைப்பாங்க. எப்படி வைப்பாங்க அப்படின்னா, அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, அவர் என்ன வேணாலும் பண்ண முடியும், எப்படி வேணால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுங்களா, ஒரு கண்டக்டராக அவர் ஒரு 400 ரூபா சம்பளத்தில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு சாதாரண மனுஷன் அப்படிங்கிற விஷயம் ஏவிஎம் ஸ்டுடியோ வெளியில் வந்து சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்க் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு ஏவிஎம் உருண்டையை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண மனுஷன் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது எல்லாத்தையும் கடந்து ஒரு 42 வருஷம் உழைச்சதுனால மட்டும்தான் இவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ பெரிய சம்பளம் இதெல்லாமே வருது. பெங்களூர்லேருந்து ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கிட்டு வந்த வெறும் ஒரு 500 ரூபா காசு எடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்த ஒரு மனுஷனால் இவ்வளோ பெரிய சாதனை பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த ப்ரூவ் பண்ணியிருக்காருல. அந்த சாதனையுடைய வழிகளை உணராதவங்களுக்கு அவருடைய வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா உணரவே முடியாது. அதுதான் உண்மை. நம்மளாம் என்ன பண்ணிட்டுருக்கோம்னா, உயரத்தில் போய் உட்காந்துறதை மட்டும்தான் பார்த்துருக்கோம், அடுத்த அறையிலேருந்து ஏறி போனதை வந்து நம்மளாம் பார்க்குறதே கிடையாது. அவர் வாழ்க்கையில் வந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, பொம்மை அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் வந்து எழுதிட்டு இருந்தார். அதில் வந்து ஒரு ஆர்டிக்கிள் வந்து ஒரு சின்ன பேரா தான் இது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, வந்து எல்லா விஷயங்களும் சினிமாவில் வருகின்ற அந்த ஏற்றத்தாழ்வு எல்லாத்தையும் பேசிட்டு வரும்போது இந்த சம்பள விஷயத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வர புதுசாக வர நடிகர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து அவங்களுடைய சம்பளத்தை வந்து உடனே உயர்த்திடுறாங்க. திடீர்னு வந்து ஹை ஜம்ப் மாதிரி நம்மளுடைய சம்பளத்தை வந்து நம்ம உயர்த்திட்டோம் அப்படின்னா வந்து சின்ன சின்ன பிடிச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அணுக முடியாமல் வந்து கஷ்டப்படுவாங்க. நிறைய நல்ல கதைகளையும் மிஸ் பண்ண வேண்டியது வரும், நல்ல நல்ல டைரக்டரையும் மிஸ் பண்ண வேண்டியது வரும், நல்ல நல்ல ப்ரொடியூசரும் மிஸ் பண்ண வேண்டியது வரும். எப்போ வந்து நம்மளுடைய படங்கள் ஓடாமல் போதோ அப்போ நம்மளுடைய சம்பளத்தை வந்து கம்மி பண்ண முடியாத ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. ஸோ சம்பள ரீதியாக நம்மளுடைய புடிசருடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்த ரஜினி சார் வந்து 1980களிலே சொல்லியிருக்கார். இது வந்து நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த கூட ரஜினி சார் வந்து சொல்லியிருக்கார் அந்த வார்த்தையிலே. இதை வந்து சினிமா ரீதியாக இருக்கவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க, ஆனால் இதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த ரஜினி சார் அப்பயே சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன், ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா எப்போ படம் பண்ணாலும் சரி அந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஃபோன் பண்ணி நம்ம படம் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயத்த அந்த ப்ரொடியூசர்கிட்ட கேட்டுட்டு அவர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த டைரக்டர்கிட்டயே அந்த ப்ரொடியூசரை பற்றிய விஷயத்தையே சொல்லுவார். ஒருவேளை தன்னுடைய படம் வந்து தோல்வி அடைஞ்சு போயிட்டு அந்த படம் மூலமாக வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து போட்ட காசு எடுக்க முடியல அப்படின்னா அந்த ப்ரொடியூசருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாரு, அல்லது இன்னொரு படத்தில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக போட்டு அந்த ப்ரொடியூசர் வந்து போட்ட காசை எடுத்து கொடுக்கறதுக்கு உண்டான சோர்ஸை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அடுத்த படத்துக்கு உண்டான விஷயங்களுக்கு போவார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் கேள்விப்பட்டேன். ரஜினி சாரோடைய சம்பள உயர்வு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வெற்றி மூலமாக வந்து அவர் உயர்த்தினது கிடையாதுங்க, அந்த வெற்றியை பார்த்துட்டு அவருடைய தயாரிப்பாளர்கள் உயர்த்தின விஷயம். கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா படமே நடிப்புன்னு சொல்கிற நடிகர் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரே 1 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு நடித்து கொடுத்த படம் தான் வந்து பார்த்திங்கன்னா குருசிஷியன் படமாக இருக்கட்டும், சிவாஜி படத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் வந்து வெறும் ஒரே 1 ரூபா மட்டும் வாங்கிட்டு படம் நடித்து கொடுத்தார். படம் வந்து படம் ஹிட் ஆகிட்டு வந்த லாபத்துக்கு அப்புறம் தான் ரஜினி சார் வந்து அவருடைய சம்பளத்தையே வந்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னும் எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேர் அதெல்லாம் உணர்ந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஏன்னா வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில் பார்த்தவனால மட்டும்தான், தன்னோட கால்களில் அவ்வளோ வலிகளை சுமக்கிறவனால மட்டும்தான் அந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியும். நம்மளாம் என்ன பண்ணிட்டுருக்கோம்னா, நம்ம ஒருத்தனுடைய சாதனையை பார்த்துட்டு அந்த சாதனையை பார்த்து மட்டும்தான் நம்ம தூற்றிக்கிட்டு இருக்கோம், நம்மளாம் திட்டிக்கிட்டு இருக்கோமே தவிர அந்த சாதனை வரைக்கும் வர்றதுக்காக அவன் வாழ்க்கையில் பட்ட வலிகள், அவன் கால் பட்ட வலிகள், அவன் கால் பட்ட அசிங்கங்களை நம்ம இது வரைக்கும் பார்க்கல. இத்தனை சாதனைகளை தாண்டி வந்தால் கூட ரஜினி சார்னால் ஏன் இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாகவும் எளிமையாகவும் இருக்க முடியுதுன்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதனை அனுபவிக்கிறதை விட அந்த வலிகள் தான் அவரோட மனசில் இன்னும் தேங்கி நிற்குது. அந்த வழிகளை மறக்காமல் இருக்கனால தான் தங்கிட்ட நிரந்தரமாக இருக்க ஒரே ஒரு ஆள் யாருன்னா அது சிவாஜிராவ் மட்டும்தான். அந்த சிவாஜிராவை நம்ம மறக்காமல் இருந்தால் மட்டும்தான் இந்த ரஜினிகாந்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் அந்த சிவாஜிராவாகவே நிஜ வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்காரு. ஒரு ஸ்க்ரீனில் மட்டுமே ரஜினிகாந்தாக வாழ்ந்துட்டுருக்காரு. நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.